வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. சேலம் மாவட்டம் ஸ்டீல் பிளான்ட் ரோடு டிஎஸ்கே மஹாலில் சேலம் மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கத்தின் 75வது ஆண்டு பவள விழாவில் சிறப்பு விருந்தினராக KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நாமக்கல் மாவட்டம் கொக்கராயன்பேட்டையில் நடைபெற்று வரும் வள்ளி கும்மி அரங்கேற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். உடன் மாநில பொருளாளர் KKC பாலு, நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் நதி ராஜவேல் மற்றும் நிர்வாகிகள் இருந்தனர். திருச்செங்கோடு ரிக் உரிமையாளர் சங்கம் மற்றும் திருச்செங்கோடு லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக சென்னையில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்கு KMDK எம்எல்ஏ அவர்களின் முன்னிலையில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பப்பட்டது. KMDK சேலம் கிழக்கு மாவட்டம் தலைவாசல் ஒன்றியத்தில் பிப்ரவரி 4 மாநாடு சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் TKS ரமேஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை ஊராட்சி ஒன்றியம் எடப்புலி நாடு ஏகலைவா பள்ளி அருகில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அமைக்கப்பட்ட உயர் கோபுர மின்விளக்கு திறப்பு விழாவில் KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை ஊராட்சி ஒன்றியம் செங்கரையில் உள்ள அரசு ஏகலைவா மாதிரி உண்டி உறைவிட மேல்நிலைப் பள்ளி விடுதியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு ஈரடுக்கு இரும்பு கட்டில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து KMDK எம்எல்ஏ அவர்கள் வழங்கினார். உடன் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் AKB சின்ராஜ், நாமக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் மாதேஸ்வரன் மற்றும் நிர்வாகிகள், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் இருந்தனர். மிக்ஜாம் புயல் வெள்ள பாதிப்பினால் சேதமடைந்த அரசு சான்றிதழ்கள், பள்ளி கல்லூரி சான்றிதழ்களை கட்டணமின்றி வழங்கிட சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு தமிழக அரசு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு பெய்ய வாய்ப்பு. சபரிமலையில் 4 நாள் அதிகரித்து வரும் கட்டுக்கடங்காத கூட்டம், 20 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.